ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த ஜாஃபர் நேஷன் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பென்சர் பிளாஸாக்கு வந்திருக்கேன். ஸ்பென்சர் பிளாஸாக்கு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஸ்பென்சர் பிளாஸாவில் பார்த்தீங்கன்னா, அக்வாரியம் டிசைன் இந்தியா அப்படின்ற ஒரு ஷாப்க்கு வந்திருக்கேன். ஃபிஷ்ஷுக்கான டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாதிரியான சைஸ் வேணும், லைக் எல்லா மாதிரியான சைஸும் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. நீங்கள் எவ்வளோ லாங்கில் இருந்தீங்கனாலும் சரி, ஸோ நிறைய இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஸோ அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அங்கே போய் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ ஸ்பென்சர் பிளாஸாலே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டான மால்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. பட் ஸ்பெஷலி ஸ்பென்சர் பிளாஸா பார்த்தீங்கன்னா ஒரு 90s கிட்ஸ்க்கு ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு மால்னு சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தடவை மவுண்ட் ரோட்டில் அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி இப்படி போயிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏக்கமாக இருந்திருக்கும், எப்படா இந்த மால்லாம் போவோம். ஏன்னா அப்போலாம் வந்து எனக்கு ஒரு சின்ன வயசில் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்க தான் உள்ளே போவாங்க, நம்மலாம் வந்து உள்ளே போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் அது அப்படி இல்லை, நான் ஆக்சுவலி நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே தான் வந்திருக்கோம், கடை வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் த ஷாப், அக்வாரியம் டிசைன் இந்தியா. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அக்வாரியம் டிசைன் இந்தியாவோட ஷாப்க்கு நான் வந்திருக்கேன். ஸோ அந்த கடையோட சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஹாய் ப்ரோ. ஹலோ சார். உங்கள் பேர் முகமது ஆஷிக். ஸோ சொல்லுங்கள், உங்கள் கடையை பற்றி என்ன ஸ்பெஷல் உங்கள் கடையில், அண்ட் எவ்வளோ வருஷமாக வச்சுட்ருக்கீங்க, என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எங்களோட கான்செப்ட் எப்படின்னா கஸ்டமைசேஷன் டேங்க் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஓகே. ப்ராடக்ட் சேல்ஸ் எதுவுமே கிடையாது, அதை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நாங்கள் சப்ளை பண்ண முடியும். மோர் தென் 20 இயர்ஸாக எங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஓகே. அப்புறம் நாங்கள் இதில் ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்டட் வந்து ராக் செட்டிங்கு, அப்புறம் வந்து அந்த தீம்ஸ்னு சொல்கிறது உள்ளே இருக்கிற செட்டிங் வந்து ராக் செட்டிங்கு, லைவ் பிளான்ஸு, அப்புறம் வந்து டிஸ்கஸ் ஃபிஷ் போட்டால் அதுக்கு தகுந்த அப்புறம் செட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய செட்டிங் டிஃப்ரெண்ட் ஆகிட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் டேங்க்கு என்னெல்லாம் ஃபிட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஆமாம். ஸோ என்னென்ன மாதிரியான டேங்க்ஸ் இருக்குன்னு அப்படியே எனக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க? கரெக்டாக பண்ணுறேன். ஸ்டார்டிங் இங்கேருந்தே போயிடலாமா? ஆ, பண்ணி அப்படியே எனக்கு இந்த டேங்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே. இது வந்து ரெடிமேட் டேங்க் சார், இது 2.5 ஃபீட் டேங்க் இது. ஓகே. இது வந்து வித்து வந்து உங்களுக்கு 15 inches வரும், லென்த்து வந்து உங்களுக்கு 2.5, ஹைட்டு வந்து உங்களுக்கு 2 feet இருக்கும். ஓகே. இது வந்து இந்த டேங்க்கில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கஸ்டமைஸ்ட் டேங்க் மாதிரி எங்களுக்கு இதுலேயே நாங்கள் பிளான்டட் செட் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் செட்டிங் இருக்குது, ஆர்டிஃபிஷியலில் வந்து நிறைய பிளான்ட்ஸு அப்புறம் ஆர்னமெண்ட்ஸு இந்த மாதிரி வச்சு நாங்கள் செட் பண்ணி கொடுப்போம். இது ஒரு கான்செப்ட். ஓகே. ரெடிமேட் இதுலேயே நீங்கள் வேறு அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுப்போம். ஓகே சூப்பர். ஸோ அடுத்து உள்ளே போயிடலாங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்திருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, ஒரு ஒரு ஃபிஷ் டேங்க்குமே பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரிலாம் வீட்டில் வாங்கி வளர்க்கணும்னு ஆசை தான், பட் ஆனால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த டேங்க்கை பற்றி சொல்லுங்கள் பை. இது நேச்சுரல் லைவ் பிளான்ட் செட்டிங், இதுக்கு பேர் 2 feet டேங்க்கு, 1.5 feet வித்து, 1.5 feet ஹைட்டு. இது நேச்சுரல் லைவ் பிளான்ட் செட்டிங் இது. இதுக்கு ப்ராப்பராக வந்து சப்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்கணும், சப்ஸ்ட்ராக்கு லைட்டிங் இருந்துச்சுன்னா நம்ம பிளான்டட் டேங்க் மெயின்டைன் பண்ண முடியும். ஈஸி டு மெயின்டைன் தான் இது. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு டேங்க் பார்த்தேன். ஸோ நான் அந்த கடையில் வந்து என்ட்ரு ஆனவனே பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மினி தேட்டர் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வீட்டில் வச்சோன்னு வச்சிங்களேன் வீடே பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு பிரம்மாண்டமாக ஆயிரும். ஸோ பை இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இதை டேங்க்கை பற்றி.
எங்களோட யூனிக்கான ப்ராடக்டில் இது ஒரு ப்ராடக்ட் சார். இது இதுதான் எங்களோட மெயின் ப்ராஜெக்ட்டு. ஓகே, இது வந்து கஸ்டமைசேஷன் டேங்க்னு சொல்லுவாங்க. இது ஓகே, இது வந்து எப்படின்னா கஸ்டமருக்கு சைஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து சைஸ் பண்ண முடியும். ஓகே, அது என்ன சைஸ் சொல்கிறாங்களோ அந்த சைஸுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். இதுக்கு மேலே வேணாலும், இதுக்கு மேலே அப்புறம் ஸ்டார்ட் ஃப்ரம் 2 ஃபீட்லேருந்து 20 ஃபீட் வரையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட்டாக எத்தனை ஃபீட் இருக்கும் இது? இது 5.5 ஃபீட் சார். ஓகே ஓகே. ஸோ 20 ஃபீட் வரைக்கும் பண்ணுவேன். ஓகே, வேறு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்? இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் திக்னஸ் வந்து 19 mm கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் சார். அதில் ஓகே, இந்த 19 mm கிளாஸ் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கர். ஓகே, ரொம்ப கேரண்டி வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு நாங்கள் கட்டாயம் நாங்கள் கொடுப்போம். ஓகே, இந்த கிளாஸ்க்கு மட்டும் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் கொடுப்போம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. ஓகே, ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிளியர் இருக்காது. உங்களுக்கு திக்னஸ் ஆஃப் கிளாஸ் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளியர்னு சொல்லுவோம். அது ரொம்ப கிளியராக இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் 3D பேக்ராப்ஸ் ஒட்டியிருப்போம், நாங்கள் பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த 3D பேக்ராப்ஸ் இதில் என்ன ப்ளஸ்னா உங்களுக்கு வந்து எந்த வித்து கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு லென்த்து வந்து ஜாஸ்தியாக தெரியும். உள்ளேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒயிடாக காமிக்கும், ஒயிடாக காட்டும், டெப்த்து நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு மெயினாக அடுத்த மெயின் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஃபில்ட்ரேஷன். வந்து ரெண்டு சைட்லேயும் சைட் ஃபில்ட்ரேஷன் வந்துடும். அதில் ஓகே, சைட் ஃபில்டர்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கரண்ட் கன்செப்ஷனுக்கு வண்டி நாங்கள் இந்த அந்த வாட்டரை வந்து இங்கே கீழே சக் பண்ணி மேலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த இடத்துல சர்க்கிள் ஆகும், ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, அதுக்கு தான் இந்த இது இருக்குது. இது மாதிரி இந்த இடத்துல சக் பண்ணி இந்த இடத்துல ப்ரேஸ் ஆகும். ஸோ இது இதனால் என்ன யூஸ்னால் வந்து கரண்ட் வந்து வாட்டர் கரண்ட் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தண்ணியில் எப்போவுமே கரண்ட் இருக்கணும். அந்த கரண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு லைவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பர் சூப்பர். அது இல்லாமல் இதுக்கு மெயினாக வந்து சம் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு. ஓகே, இது இல்லாமல் வந்து இதே மாதிரி மாடலில் வந்து சீத்ரூ அக்வேரியம்னு ஒன்று பண்ணுவோம். அந்த போஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டபுள் சைட் வியூ. இப்போ வாலை வந்து பார்ட்டிஷன் பண்ணி நம்ம பெருசாக இருக்கிற வாலை வந்து டிவைட் பண்ணாமல் இந்த டேங்க் நடுவில் பிளேஸ் பண்ணிட்டோம்னா பெரிய ஹால் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாது உங்களுக்கு. நடுவில் ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு பெரிய லென்த்தியாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, அக்வேரியமுக்கு அக்வேரியம் இருக்கும், உள்ளே வந்து நம்ம பார்ட்டிஷன் போட்ட மாதிரி ஆயிரும். ஓகே ஓகே, ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதில். இதில் உள்ளே இருக்கிற தீம்ஸ் பற்றி பார்க்கணும்னா இப்போ வந்து இதில் வந்து வாட்டர் என்ன பண்ணுறதுன்னா இது சீ வாட்டர் எஃபெக்ட்டு நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வந்து லுக் வைஸ் பார்க்குறதுக்கு இந்த தீம் இல்லாமல் நம்ம வந்து இப்போ லைஃப் பிளான் செட் பண்ணுறா இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி தீம்ஸ் இருக்கும். அந்த தீம்ஸ் வந்து அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த செட்டிங் தான் மாறும். ஓகே ஓகே, இப்போ நம்ம உள்ளே என்ன செட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த ப்ளஸ் வந்து பேக்ட்ராப்ஸ் மாறும். ஓகே, ப்ளஸ் வந்து இதுவுமே 3D பேக்ட்ராப்ஸ் வந்து கஸ்டமைசேஷன் தான். இப்போ நீங்கள் கஸ்டமர் பேஸில் வந்து இப்போ எனக்கு ஒரு ஆஃபீஸில் செட் பண்ணி கேட்குறாங்க, அவங்க ஒரு லோகோ கொடுப்பாங்க, அந்த லோகோவை நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த லோகோவும் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி அவங்க ஆஃபீஸ் ஒரு லோகோ இருந்தால் கூட நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம். க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இது வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை அதுக்கும் இல்லாமல் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸோ அப்படி கிடையாது, வீக்லி ஒன்ஸ். ஓகே, வீக்லி ஒன்ஸ் வந்து ரெகுலர் வாட்டர் சேஞ்ச். ஒரு 15% ஆஃப் வாட்டர் சேஞ்சை வந்து ரெகுலராக நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் மாற்றிட்டே இருந்தாலே இது எப்போவுமே புதுசாக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு டேங்க் நீங்கள் இப்போ லைக் ஒரு வீட்டுக்கு செஞ்சு கொடுக்குன்னா எவ்வளோ நாள் டைம் எடுப்பீங்க? ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15-20 டேஸ் ஆகும் சார் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுனால. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை லே பண்ண விட்ருவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, இந்த பிளாக் ஃப்ரேம்ஸு, இந்த டேங்கோட ஹைலைட் இந்த பிளாக் ஃப்ரேம்ஸ் தான் சார். இது எப்போவுமே இந்த பிளாஸ்மா டிவி மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 20-25 டேஸில் டெலிவரி பண்ணிடுவோம். ஆர்டர் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி கூட பண்ண முடியும், பட் நாங்கள் மெயினாக வந்து 15-20 டேஸ் எடுக்கிற டைமிங் வந்து இது காயறதுக்கு வண்டி தான், அந்த பேஸ்ட் பண்ண சிலிகான் காயணும். ஓகே, அதுக்கு தான் இவ்வளோ டைமிங் எடுத்துருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி லைக் இப்போ இந்த டேங்க் வாங்கிட்டாங்க, இதுக்கு இந்த டேங்க்கான மீன் ஏதாவது நீங்களும் சேல் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? அது ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இதுவுமே வந்து கஸ்டமைஸ் டேங்க்னு சொல்கிறது எல்லாமே கவர் ஆகும் சார். இப்போ இப்போ அவங்க என்ன தீம் எடுக்கிறாங்கன்னு நம்ம அவங்க சொல்கிறத வச்சு தான் இப்போ லைவ் பிளான்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா எல்லா மீனும் போட முடியாது, அதுக்கு ஓகே சர்டன் ஃபிஷஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்களே சஜஸ்ட் பண்ணுறீங்க? அது நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம், அவைலபிலிட்டி பொறுத்து நாங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதுவே நாங்களே பிளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, எஸ்பெஷலி வந்து ஃபிஷ் சேல்ஸ் தனியாக கிடையாது. இப்போ ப்ராடக்ட் சேல்ஸ்னால் இப்போ எங்ககிட்ட கஸ்டமர்ஸ் டேங்க்ஸ் வாங்குறாங்க, அந்த டேங்க்ஸ்க்கு ப்ரொவைட் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த டேங்க் என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு வந்து கஸ்டமர் பேஸ்டு கஸ்டமர் தான் வருவாங்க எங்களுக்கு. ப்ராடக்ட் சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ராடக்ட்ஸாக சேல்ஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, பட் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பொருள் கேட்குறாங்கன்னா அது நம்ம தனியாக கொடுக்க மாட்டோம். ஓகே, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அக்வேரியமில் என்னெல்லாம் வருதோ எல்லாமே தந்துடுவோம் உள்ளே, அது தனியாக இண்டிவிஜுவலாக கொடுக்க மாட்டோம், பட் பேக்கேஜாக தருவோம். சூப்பர் சூப்பர். ஸோ ஓகே, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சொல்லிட்டீங்க, சூப்பராகவே சொல்லிட்டீங்க. வேறு இதை தாண்டி என்ன ஸ்பெஷல் இருக்குது உங்கள் கடையில்?
பிளாஸ்மா அக்வேரியம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டுருக்கோம். அது வந்து இதுக்கு இதோட அட்வான்ஸ் ஸ்பேஸ் இல்லாதவங்க ஆஃபீஸ் ஸ்பேஸில் எனக்கு வீட்டில் அக்வேரியம் வைக்கிறோம் பட் ஸ்பேஸ் கன்சர்னாக இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வால் மவுண்டட் அக்வேரியம் சொல்லிட்டு இருக்குது. அப்படியே காமிச்சிருக்கீங்களா? இது வந்து வித்து வந்து 6 inches வித்து தான் வரும், ஹைட் 2 feet வரும் சார். ஓகே. லென்த் வந்து கஸ்டமைஸ் தான். ஓகே. ஸோ 2 feet ஸ்டார்ட் பண்ணி அப் டு 20 feet வரையும் பண்ண முடியும். சூப்பர். ஸோ வேறு ஏதாவது அதில் ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இருக்கா? அதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கன்சர்ன் தான், மெயினாக ஸ்பேஸ் கன்சர்ன் தான். எனக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு அக்வேரியம் வேணும், ஸ்பேஸ் இல்லை, ஆனால் எனக்கு அக்வேரியம் வேணும்னா டிவி மாதிரி இருக்கும், பிளாஸ்மா டிவி மாதிரி, அது மெயினாக பார்க்க நல்லா இருக்கும், ரிச்சாக இருக்கும். மெயினாக வந்து கிளினிக்கு, ஓகே, ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு க்யூட்டாக பியூட்டிஃபுல்லான டேங்க்ஸ் இருக்குது, ரொம்ப சின்னதாக லைக் ஆஃபீஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி டேங்க்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியும் கேட்டுடலாம். சொல்லுங்கப்பா இந்த டேங்கோட டீட்டெயில்ஸ் பற்றி. இது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அக்வேரியம் சொல்லிட்டு நம்ம கால் பண்ணலாம். இது வந்து ஆஃபீஸஸ் மெயினாக ஆஃபீஸு டெஸ்கில் வைக்கிற மாதிரி, ஓகே, ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்க் எதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் ப்ளேஸ் பண்ண முடியும். இதுலேயும் நேச்சுரல் லைவ் பிளான்ஸாக செட் பண்ணியிருக்கோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா மோல்டட் ஃபினிஷ் டேங்க், இது எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ்னு சொல்லுவோம். இது அந்த ஸ்கொயராக இல்லாமல் அந்த கர்வ் ஷேப், கர்வ் ஷேப்பில் இது எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸுமே வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இதில் லைவ் பிளான்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப அட்வான்டேஜ். எப்படின்னா இன்னும் சின்ன என்ன சைஸ் சின்னதாக பண்ணுறோமோ இன்னும் யூனிக்காக இருக்கும், பெரிய சைஸோட சின்ன சைஸ் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகும், லைக் ஒரு ப்ராப்பர் விசிபிளாக இருக்கும். ஆமாம், ப்ராப்பர் விசிபிளாக இருக்கும். டெஸ்கில் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் அது வைக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு டேங்க் பார்த்தீங்களா, அதோடு அதே சேம் மாடல் வந்து 1 feet 16 feet வரையும் இருக்குது. இதுவும் ரெடிமேட் டேங்க்ஸ் தான் இது. ஓகே ஓகே. ஒரு நிறைய சைஸஸ் இருக்குது இதில். இது பார்த்தீங்கன்னா 1 feet, அது ஸ்டார்டிங் சைஸ். அது ஸ்டார்டிங் சைஸ் இது. ஓகே. ஸோ அப்படியே அடுத்தடுத்த லெவலில் வச்சுருக்கீங்க? அடுத்தடுத்த லெவலில் இருக்குது சார். அது 16 feet வரையும் இருக்குது உங்களுக்கு லென்த்து. ஓகே ஓகே. ஸோ இந்த அக்வாரியம்ல பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அட்ரஸ் கரெக்டாக சொல்கிறேன், பை அட்ரஸ் சொல்லிடுங்க. ஷாப்பிங் மால் உள்ள தான் இருக்குது சார் நம்ம கடை. ஸ்பென்சர் பிளாஸா உள்ளே வந்துட்டீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃபேஸ். ஓகே. அக்வாரியம் சொன்னால் யார் வேணாலும் சொல்லி யார் வேணாலும் சொல்லுவாங்க சார் இங்கே. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸும் ஆக தேவையில்ல. இந்த மாலே பார்த்தீங்கன்னா அக்வாரியம் ஷாப் இவங்களது மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. லேண்ட்மார்க்னா சொன்னீங்க ஆப்போசிட்டு ஸ்ரீமிட்டாய் பக்கத்தில் வந்து அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த நீங்கள் கடைக்கு வரணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு விசாரிச்சு கூட வரலாம். உங்களோட நம்பர் நான் இதில் கொடுக்கலாம் இல்லை? சாரோட நம்பர் நீங்கள் கொடுக்கலாம் சார். ஓகே. மற்ற டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கலாம். பபாய்.